புகைப்பிடிப்பதால் உடல் நலத்திற்கு தீங்கானது என்று சொல்லி பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி புகைப்பிடிப்பதை நிறுத்தச் சொல்கின்றார்கள். புகைப்பிடிப்பதை நிறுத்திவிட்டால் எல்லாம் முடிந்ததா? இதுவரை புகைப்பிடித்துக் கொண்டிருந்தவர்களின் உள்ளுறுப்புகள் பற்றி ஏதாவது யோசித்திருப்போமா? புகையை நிறுத்தினால் மட்டும் போதாது, நுரையீரலில் படிந்திருக்கும் நிக்கோடினை அகற்றினால் மட்டுமே ஆரோக்கியம் ஓரளவுக்காவது மீளும். அந்த வகையில் வெங்காயம், நுரையீரலை சுத்தப்படுத்துவதில் வெங்காயத்திற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. நுரையீரலில் வரும் தொற்று நோய்களை கூட இது குணப்படுத்தும் ஆற்றல் உள்ளது. புற்றுநோயாளிகள் தங்களது உடலின் செல் உற்பத்தியை தடுக்க வெங்காயத்தை அதிகம் உண்ண வேண்டும். வெங்காயத்தில் இருக்கும் ஆந்தோசயனின் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் வெங்காயத்தில் இருக்கும் இளம் சிவப்பு நிறத்தை கொடுக்கிறது. இதுவும் வெங்காயத்தில் இருக்கும் அமினோ ஆசிட் சிஸ்டைனும் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய பங்காற்றுகிறது. பைனாப்பிள், பைனாப்பிள் அல்லது ஃபைன் டீ நுரையீரல் புற்றுநோய்க்கு எதிராக போராடுவதில் சிறந்தது. அதில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் ஏ மற்றும் சி இருக்கிறது. நுரையீரலில் சேரும் அழுக்கு மற்றும் சளியை நீக்குவதில் இது சிறந்தது. பழங்கள், சிகரெட் பிடிப்பவர்களுக்கு உடலில் உள்ள விட்டமின் ஏ, சி மற்றும் இ அளவானது குறைந்துவிடும். இதனை ஈடுகட்டும் விதமாக நிறைய பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நெல்லிக்காய், கிவி பழத்தை சாப்பிடலாம். அதில் எக்கச்சக்கமான விட்டமின் சத்துக்கள் உள்ளன. நுரையீரலின் செயல்பாடுகளுக்கு விட்டமின் ஏ பெருமளவில் உதவிடும். நம் உடலில் உள்ள செல்கள் பாதிப்படையாமல் இருக்க உதவிடுகிறது விட்டமின் B6. இது நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளையும் குறைத்துவிடும். கீரைகள், கீரைகளில் அதிகப்படியான ஃபோலிக் அமிலம் மற்றும் விட்டமின்ஸ் நிறைந்திருக்கும். நுரையீரலை காக்க உதவிடும் விட்டமின் ஏ மற்றும் ஃப்ளேவனாய்டு கீரைகளில் அதிகம் இருக்கும். அதில் இருக்கும் இரும்பு சத்து நுரையீரலிலிருந்து உடலில் மற்ற பாகங்களுக்கு ஆக்சிஜனை எளிதாக கொண்டு செல்ல உதவுகிறது. இதனால் நுரையீரலுக்கு அதிக வேலை இருக்காது. தண்ணீர், நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். நீங்கள் புகைக்கும் பொழுது உடலில் உள்ள நீர்ச்சத்து எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கும். இதனை சரிசெய்ய சாதாரண மனிதர்களை விட புகைப்பிடிப்பவர்கள் அதிகமான தண்ணீரை குடிக்க வேண்டும். மூக்கு வழியாக சுவாசிக்கும் பொழுது ஈரப்பதமான காற்று உள்ளே போகும். அதே வாய் வழியாக சுவாசிக்கும் பொழுது வறண்ட காற்று தான் உள்ளே போகும். புகைப்பிடித்து ஏற்கனவே வறண்டிருக்கும் நேரத்தில் வாய் வழியாக சுவாசிக்க கூடாது. நுரையீரல் துரிதமாக செயல்படவும் ஈரப்பதம் மிகவும் அவசியம். அதற்கு கண்டிப்பாக அதிகப்படியான தண்ணீரை குடிக்க வேண்டும். இஞ்சி, சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சீனர்கள் இதை மருந்தாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள். வீரியமிக்க பல நோய்களை இது அழிக்க துணை புரிந்திருக்கிறது. நுரையீரலில் சேர்ந்திருக்கும் டாக்ஸின்களை நீக்க இஞ்சி மிகச்சிறந்த மருந்தாக பயன்படும். இஞ்சியை தோல் நீக்கி அப்படியே கூட சாப்பிடலாம். இல்லை என்றால் ஒரு டம்ளர் தண்ணியில் இஞ்சியை நறுக்கி போட்டு அது அரை டம்ளர் ஆகும் வரை கொதிக்க விடவும். பிறகு அதை தொடர்ந்து குடிக்கலாம். நுரையீரலில் சேர்ந்திருக்கும் நச்சு புகையை நீக்கவும் இது உதவுகிறது. அத்துடன் அதன் செயல்பாடுகளுக்கும் நுரையீரலின் தன்மை மேம்படவும் இஞ்சியானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கேரட், புகைப்பிடிப்பதால் உள்ளுறுப்புகள் மட்டுமின்றி சருமமும் பாதிப்படையும். இதனை ஈடுகட்டும் வகையில் விட்டமின் சத்துக்கள் நிறைந்த கேரட் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது சருமத்திற்கு மட்டுமல்ல உள்ளே சேர்ந்திருக்கும் நிக்கோடினை வெளியேற்றவும் உதவி செய்யும். நுரையீரலில் நோய் தொற்று ஏற்படாமல் தடுப்பதுடன் புகைப்பதால் உண்டான உபாதைகளின் வீரியத்தை குறைக்கவும் இது உதவுகிறது. தினமும் கேரட்டை உண்பதால் நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் பாதியளவாக குறைந்துவிடும் என்கிறது ஒரு ஆய்வு. உடற்பயிற்சி, நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள சிறந்த சாய்ஸ் உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சியின் பொழுது ஆழமான மூச்சு எடுப்போம். இது நுரையீரலுக்கு நல்ல பயிற்சியாக அமையும். உடற்பயிற்சி செய்வதுடன் மூச்சு பயிற்சியும் செய்யலாம். சிகப்பு மிளகாய், மிளகாய்க்கு இந்த வண்ணத்தை கொடுப்பதே அதில் இருக்கும் பீட்டா கரோட்டின் தான். நுரையீரலில் இருக்கும் சளியை அகற்ற இது உதவுகிறது. அத்துடன் உடலில் உள்ள கிருமிகளை நீக்கவும் இது உதவுகிறது. செய்யக்கூடாதவை, புகை பழக்கத்தை நிறுத்தியவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து மேற்சொன்ன உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். அத்துடன் நீங்கள் செய்யக்கூடாத முக்கியமான சில விஷயங்களை பார்க்கலாம். மன அழுத்தம், புகைப்பதை நிறுத்திய பிறகு ஒரு வகையான மன அழுத்தம் உண்டாகும். இதற்கு மாற்றாக வேறு சில போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் விழிப்புடன் இருக்க வேண்டும். தேவையற்ற குழப்பங்கள், கோபம் என நீங்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். அதனை சரியான முறையில் கையாள வேண்டும். சர்க்கரை, மாவு, சர்க்கரை, கொழுப்பு சார்ந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது உடலில் அதிக பாதிப்புகளையே ஏற்படுத்தும். ஏற்கனவே நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதனை உண்பதால் மற்றவர்களை விட உங்களுக்கு சீக்கிரமாகவே நோய் தொற்று ஏற்பட்டுவிடும். விலகியே இருங்கள். உங்கள் நட்பு வட்டாரத்தில் புகைப்பவர்கள் இருந்தால் அவர்களிடமிருந்து விலகியிருங்கள். சிகரெட் புகையை மறந்து கூட சுவாசிக்க வேண்டாம். குடி, சிகரெட்டை நிறுத்திய சில நாட்களுக்கு குடிக்கவும் கூடாது. ஏனென்றால் உடலில் சேரும் ஆல்கஹால் சிகரெட் புகையை தூண்டும் என்பதால் அதனையும் தவிர்த்திடுங்கள்.